இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பின்பக்கத்தில் வந்து இன்னொரு இடம் இருக்கும். அதுக்குள்ளே வந்தீங்கன்னா நேராக போனீங்கன்னா உள்ளார வந்து புத்தா பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. மூணு புத்தா வந்து அங்கே இருக்குது. நல்லா வந்து ஃபுல் வியூவில் வந்து நல்லா பெரிய சைஸ் புத்தா வச்சுருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸ் வாக் தான் அங்கேருந்து புத்தா ஸ்டூபாலேருந்து. அடிக்கிற குழுக்கு வந்து 5 மினிட்ஸாக இருந்தாலும் சரி, அரை மணி நேரம் தான் சரி, வாக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏறி இறங்கினா இன்னும் கொஞ்சம் உடம்பு ஹீட்டாகவும் குளிர் கொஞ்சம் கம்மியாகும், அதுக்காகவே போகிறோம். அதுவும் இல்லாமல் வந்து அந்த ஃபோட்டோவில் பார்த்தா அந்த புத்தா பார்க் அந்த ஏரியா வந்து சூப்பராக இருக்குது. அதனால தான் வந்து போய் பார்த்துருவோம். இவ்வளோ தூரம் வந்தாச்சு, எப்போ திரும்பியாக வர போகிறோம், திரும்பி எப்போ வர போகிறோம். அதனால் ஒன்ஸ் ஒரு தடவை போய் பார்த்து வந்துருமே சொல்லிட்டு இறங்கி போயிட்டுருக்கோம். இந்த புத்தரோட காலடியில் காயின் கரெக்டாக போட்டோம்னா நம்ம நினச்சது அப்படியே நடக்கும் சொன்னாங்க. சரி ஓகே, ட்ரை பண்ணலாமே நானும் நினச்சி போட்டேன். ஒன்று கூட கிட்டக்கு போகல, அட்லீஸ்ட் காலடியில் பக்கத்துலேயாச்சும் போகணுன்னு பார்த்தா அதுக்கு பக்கத்தில் கூட போகல, எல்லாமே வந்து கீழே வந்துட்டு இருந்தது. என் ஃப்ரெண்டு போட்டாப்புல கரெக்டாக நேராக அது காலடியிலே போய் விழுந்தது. ஆனால் துள்ளி கீழே விழுந்துருச்சு, ஆனால் அதுக்கிட்ட போச்சு. பட் எந்த அந்த காலுக்கிட்டே போகல, எங்கெங்கேயே போய் விழுந்து. ஃபைனலாக புத்தா பார்க் வந்தாச்சு. அந்த ஸ்வயம்பு ஸ்வயம்நாத் சூப்பர் சொன்னேன், அந்த இடத்துல பேக் சைடில் ஒரு வழி இருக்குது, அதில் இறங்கினா 5 மினிட்ஸ் வாக் தான் வந்து உங்களுக்கு மேப்பில் காட்டும். ஆனால் வந்து நீங்கள் அதே ரோட்டில் கொஞ்சம் தூரம் வந்தாலே, ஒரு 100 மீட்டர் வாக் பண்ணாலே உடனே அங்கே ஒரு ஷார்ட்கட் ஒன்று இருக்குது, ஒரு ஸ்டேர்கேஸ் கீழே இறங்கி வரும். அந்த இடத்துல வந்து நிறையா பொருள்லாம் போட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இறங்குனீங்கன்னா உடனே வந்து ரீச் பண்ணிட முடியும். அதில் மேப்பில் பார்த்துட்டு நீங்கள் வந்து பயப்பட வேணாம், ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம். நீங்கள் உள்ள நேராக வந்துடுங்க, ஈஸியாகவும் இருக்கும். இது மூணு புத்தகம் நல்லா பெருசாக நல்லா இதாக இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதையே பார்க்கணும் போகணும்னு சொல்லி தான் வந்துடுங்க. இதுதான் அந்த லக்ஸரிஸ் பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. நடுவில் இருக்கிறது புத்தான்னு தெரியும், ஆனால் சைடில் என்ன தெரியல, ஹிந்தியில் எழுதி போட்டிருக்காங்க. இப்போ நல்ல விஷயம் என்னால் இங்கே எல்லாமே ஹிந்தியில் எழுதி போட்டிருக்காங்க. ஹிந்தி படிக்க தெரிஞ்சால் அவ்வளோக்கு ஓகே தான், இருந்தாலும் இங்கிலீஷில் போட்டுனா எல்லாருக்குமே நன்மையாக இருக்கும். ஓகே மேலே போகலாம்.
இதோட ஃபோட்டோஸ் உங்களுக்கு தேவைன்னா வந்து ஆல் டைம் அரவிந்த் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. என்னோட அக்கௌண்ட் தான் இருந்தேன் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து நான் அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். இங்கே உள்ள எல்லா ஃபோட்டோஸும் எடுத்துருக்கேன், அதில் தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஆல் டைம் அரவிந்த் சொல்லிட்டு, அதில் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா வந்து நீங்கள் எனி டைம் எனக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணலாம். ஆல் டைம் அரவிந்த் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எனி டைம் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனே வந்து ரிப்ளை கொடுக்குறேன். எந்த கண்ட்ரி மட்டும் இல்லாமல் வேறு எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து விசா தேவைப்பட்டாலும் சரி, விசா இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டாலும் சரி, எதாக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா ஒரு டீட்டெயிலும் நான் கொடுக்குறேன். அது இல்லாமல் வந்து நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போனீங்க, உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுத்தது அதேமாரி இருந்ததுன்னா ஹேஷ்டாக் டூரிஸ்ட் ஹெல்ப் டெஸ்க்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் வந்து அதை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைனா வந்து அட் டூரிஸ்ட் ஹெல்ப் டெஸ்க் அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் டாக் பண்ணுங்கள். டாக் பண்ணிங்கன்னா வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பப்ளிஷ் பண்ணுறோம். டைம் டு ஃபோட்டோ மேன், இவ்வளோ தூரம் வந்து இதாக தானே நாலா பக்கம் வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுக்கப்பட்டமா என்ன?